அரசியல் வாழ்வில் ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பு என்பது அவ்வளவு எளிதல்ல. அதுவும் இளமை காலத்திலேயே அந்த பொறுப்பை அடைவது சாத்தியமான காரியமும் அல்ல. அந்த அதிசயத்தை நிகழ்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்து வரும் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தையும் அவர் கடந்து வந்த பாதையையும் நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆலூர் ஷாநவாஸ், ஊர் பேரை வந்து வெகு சில ஆளுமைகள் தான் வச்சுருக்காங்க. ஊர் மேலே அவ்வளவு பாசமாக, ஆலூர் எங்கே இருக்குது? உங்களுடைய அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள். கலையும் இலக்கியமும் அரசியலும் கலந்து வெளிப்படுகிற கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன் நான். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையே, கலைவாணர் என்எஸ்கே, செய்குதம்பி பாவலர், தோப்பில் மீரான், இப்போ அரசியலில் வந்து இப்போ நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் வரைக்கும் ஏராளமானவர், ஏற்கனவே நாஞ்சில் மனோகரன், நம்முடைய குமரி அனந்தன், ஏராளமான ஆளுமைகளை தந்த மண் அந்த மண். அதனால் கலை இலக்கியம் அரசியல் என்பது அந்த மண்ணுக்கே உரிய இயல்பு. நாடறிந்த எழுத்தாளர் சுந்தர் ராமசாமி எங்களுடைய ஆலூர் ரயில் நிலையத்தில் தான் வந்து உட்கார்ந்து எழுதுவார். அவருடைய குறிப்பிலே அதை சொல்கிறார். அந்தளவுக்கு எங்கள் ஊரும் சரி, எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற பகுதிகளும் சரி, நிறைய கலை இலக்கிய ஆளுமைகளை தந்திருக்கிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பொன்னீலன் எங்கள் மண்ணை சார்ந்தவர், நார்கோயில் பக்கத்து ஊரவர். இப்படி ஏராளமான ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு சூழலில் இருந்து வளர்ந்ததுனால எனக்கும் ஒரு பள்ளி பருவத்திலேயே அந்த கலை இலக்கிய ஈடுபாடு, அரசியல் ஈடுபாடு. ஊரில் திருவிழாக்களில் சின்ன சின்ன மேடைகளில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வரவேற்பு உரை, நன்றி உரை, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த மேடைகளில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். குடும்பம் எனக்கு அம்மா அப்பா ஒரு தங்கை, வீட்டில் ஒரே ஆண் நான் தான். எங்கள் ஊரில் வந்து உயர்நிலை பள்ளிக்கூடம் தான் இருந்தது. மேல்நிலை பள்ளி படிப்பு படிப்பதற்கு கூட பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் போனோம். அந்தளவுக்கு ஒரு பின்தங்கிய ஊர் தான், கிராமப்புற சூழல். விவசாயம்தான் எங்கள் ஊரினுடைய அடிநாதம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உயர்நிலை பள்ளி படிப்பை ஊரில் முடிச்சுட்டு பக்கத்து ஊரில் போய் மேல்நிலை பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சென்னை நோக்கி பயணப்பட்டு இங்கே வந்து எனக்கு இதழியல் மேலே ஒரு ஆர்வம், இதழியல் துறை சார்ந்து இயங்கணும்னு சொல்லி அதில் ஒரு பட்டய படிப்பு ஒன்று படித்தேன். அதற்கு பிறகு முழு நேரமாக இதழியல் அரசியல் பணி என்று வந்துவிட்டேன். தொழில்களும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிறப்பால் வந்து இஸ்லாமியர்கள் எப்போவுமே ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இருந்தால் அரசியல் செய்வாங்க. ஆனால் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசக்கூடிய களத்திலிருந்து நீங்கள் வந்து அரசியல் செய்கிறீங்க, விசி காலிலிருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த மாறுபட்ட பயணம் வந்து எப்படி அமைஞ்சது? இல்லை, பிறப்பால் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்பில் தான் இருப்பாங்கங்கிற அந்த கேள்வியும் அதில் தவறானது. பிறப்பால் இஸ்லாமியர்கள்லாம் வந்து எப்பத்திலிருந்து இஸ்லாமிய அரசியல் கட்சிகளில் அமைப்புகளில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டாங்கங்கிறதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்குது. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி யாருடைய பெயரால் இருக்கிறதோ அந்த ஜமால் முகமது சாஹிப் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முதுபெரும் தலைவரானவர். அவர் வந்து காங்கிரஸ் இயக்கத்திலேயே ஒரு பெரிய தலைவராக போற்றப்பட்டவர். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து பொது வேட்பாளராக சென்னையில் போட்டிடுறார். அவரை எதிர்த்து அதே கட்சியிலிருந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டிடுறார். டிடி கிருஷ்ணமாச்சாரி ஜமால் முகமது சாஹிப் அளவுக்கு செல்வாக்கான தலைவர் கிடையாது, ஆனால் ஜமால் முகமது சாஹிப் செல்வாக்கான தலைவர். கிலாஃபத் மூமெண்ட்டுக்கு வந்து இந்தியா முழுவதும் பயணித்து காந்தியடிகள் வந்து நிதி திரட்டும் போது தென்னிந்தியாவுக்கு வர்றாரு, ஜமால் முகமது சாஹிப்பை சந்திக்கிறாரு. அப்போ நிதி திரட்டுவதற்காக வந்த காந்தியடிகள் ஜமால் முகமது சாஹிப்பை சந்திக்கும்போது ஜமால் எந்த என்ன செய்கிறாருனா பிளாங்க் செக் கொடுக்குறார். பிளாங்க் செக் கொடுத்து நீங்கள் நிரப்பிக்கிங்க தொகை அப்படிங்கிறார். அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி காந்தியடிகள் அதில் நிரப்பிக்கொண்ட தொகை 1 லட்சம் ரூபா. அந்தளவுக்கு நான் இந்தியாவில் எவ்வளோ பெரிய செல்வந்தர் கூட இவ்வளோ பெரிய நிதி எனக்கு தரலை அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறார். அந்தளவுக்கு காங்கிரஸ் இயக்கத்தில், அந்தளவுக்கு தேசிய இயக்கத்தில் தீவிரமாக இருந்தவர்
அவரை எதிர்த்து அதே கட்சியிலிருந்து போட்டியிடக்கூடிய டிடிக்கு கிருஷ்ணமாச்சாரியால் தோற்கடிக்கப்படுறார். அப்போ ஜமால் முகமது சாஹிபுக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து நாம தான் தேசியம்னு பேசுகிறோமே தவிர இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தேசியமாக இல்லை, சாதிய சக்திகளாக இருக்கிறாங்க என்று சொல்லி அப்போந்தான் அவருக்கு வந்து அது தோணுது. அப்போ அதுக்கு பிறகு தான் அவர் அந்த காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து விலகி முஸ்லீம் லீக்குங்கிற இயக்கத்தில் சேர்றார். முஸ்லீம் லீக் 1906 தொடங்கினாங்க, ஜமால் முகமது சாஹிப் 1936 தான் சேர்றார். 30 வருஷமாக தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் முஸ்லீம்களுக்காக தொடங்கப்பட்ட அமைப்புக்கான கிளையே தமிழ்நாட்டில் இல்லை. 36 தான் ஜமால் முகமது சாஹிப்புங்கிற ஒரு பெரிய காங்கிரஸ் லீடர் போய் முஸ்லீம் லீக்கில் சேரும்போது தான் எல்லோரும் அதை கவனிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி சேர்ந்தவர் தான் காயிதே மில்லத். பின்னாடி காயிதே மில்லத்தும் காங்கிரஸில் தான் இருந்தார். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொது இயக்கத்தில் இருந்து அந்த இயக்கத்தில் இருந்த சாதிய ஆதிக்கவாதிகளால் புறக்கணிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு அந்த இயக்கத்துக்குள்ளே தொடர்ந்து பயணிக்க முடியாத நிலை உருவாக்கப்பட்டதுனால வேறு வழியே இல்லாமல் ஐடென்டி பாலிட்டிக்ஸ்க்குள்ளே போய் முஸ்லீம்கள் போய் நின்னாங்க. பெரியார் அப்படி தான் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அவரும் ஒரு ஐடென்டி பாலிட்டிக்ஸ் தான் சொல்கிறார். இப்போ பிராமணர் அல்லாதவர்களுக்கு இங்கே இடம் இல்லை, எல்லாமே பிராமணிய மயமாக இருக்குது என்று சொல்லி அவர் ஒரு அடையாள அரசியலை முன்னிறுத்தினார் இல்லையா, அதே நியாயம்தான் இங்கே இவங்களுக்கும். அதற்கு பிறகு தான் இங்கே வந்து தமக்கான ஒரு அமைப்பு வச்சுக்கணும், தமக்காக ஒரு கொடி வச்சுருக்கணும், தம்முடைய பிரச்சனைகளை வந்து அடையாளப்படுத்துவதற்குன்னு ஒரு மூமெண்ட் வேணும் என்று சொல்லி முஸ்லீம்கள் அந்த அடையாள அரசியலுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் நான் என்னை போன்ற இளைஞர்கள் வரும்போது என்ன பார்க்குறோம்னா, மைய நீரோட்டத்திலிருந்து விரட்டுவாங்க தான், மைய நீரோட்டத்தில் நம்ம இணைந்து பயணிக்கக்கூடாதுங்கிறத அவங்க திட்டம். அவங்களுடைய எண்ணத்துக்கும் திட்டத்துக்கும் நாம் வந்து நாம் அதை வந்து பொய்யாக்கணுமே தவிர அதை மெய்யாக்கூடாது. நம்ம அந்த பொது நீரோட்டத்திலிருந்து வெளியே போகணுங்கிறதுக்காக தான் அவங்க அதை செய்கிறாங்க. அப்போ நாம் மீண்டும் மீண்டும் பொது நீரோட்டத்தில் வந்து நீந்தி நாம் வெற்றி அடையணுமே தவிர நாமளே தனியாக போய் ஐடென்டி பாலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு நாம் கொடுக்குற வாய்ப்பாக மாறிடும் அது. அப்போ எங்கேயுமே வந்து இன்றைக்கி பாஜகவை சார்ந்தவர்கள் தனியாக ஒரு சாதியை சொல்லியோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சொல்லியோ ஒரு அரசியல் பண்ணுறதில்ல, ஒரு பொது முழக்கத்தை வைக்கிறாங்க. இந்தியா தேசபக்தி அல்லனா இந்து அப்படின்னு ஒரு பெரும்பான்மைவாதம் ஒரு பொது முழக்கத்தை வச்சு தங்களை வந்து காட்டிக்கிறாங்களே தவிர எங்கேயும் வந்து ஹெச் ராஜா தனியாக போய் பிராமணர் சங்க மாநாட்டில் பேசிட்டு வர்றாரு, ஆனால் வெளியே வந்து எல்லோரும் இந்தும்பார். இப்போ இந்த அந்தந்த நுட்பம் இருக்கு இல்லையா, இந்த நுட்பத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் பொது நீரோட்டத்தை நோக்கி பயணித்து அங்கே வந்து தங்களுடைய ஆளுமையை நிறுவி தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து அந்த இடத்த பிடிக்கிறோம். இப்போ வந்து அம்பேத்கர் அளவுக்கு அந்த அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு பெரிய பாரத்ல பாரிஸ்டர் பட்டம் படித்தவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பே அம்பேத்கர் கிடச்சிதுன்னா அம்பேத்கர் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார். அம்பேத்கருக்கு இந்த பெயர் வரட்டும், ஒரு ஒடுக்கப்பட்ட விளிமுனிலை சமூகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அம்பேத்கர் அந்த வாய்ப்பை பெறட்டும்னு சொல்லி வேண்டி விரும்பி கொடுக்கப்பட்டதல்ல, அது வேறு வழியே இல்லாமல் கொடுக்கப்பட்டது. அப்போ வழியே இல்லாமல் நம்மளை தேடி வரணும், வழியே இல்லாமல் நம்மக்கிட்ட நிற்கணும். அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆளுமைகளாக மைய நீரோட்டத்துக்கு இந்த வெளிமுனிலை சமூகங்கள்லேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் இந்த பொது நீரோட்டக்களத்தில் நானும் இயங்கிட்டிருக்கேன். எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஐயா மீதான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, அதாவது அவர் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அந்த மாதிரி கேட்குறேன். அவர் வந்து நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கார். அவரை வந்து அவ்வளவு எளிதில் யாரும் ஒரு தலைவர்னு சொல்லிட மாட்டாங்க, ஒரு பொது தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் எல்லா பிரச்சனைகளுக்காக தான் பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்காக பாதிக்கப்படுறாங்களோ எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நிற்கிறாரு. அவர் மாணவராக இருக்கும்போதே பொது அரசியல் களத்துக்கு வந்துட்டார். எப்படி வந்தார்னா, தலித் அரசியல் பேசி வரல, ஈழத்தமிழர் அரசியல் பேசி தான் வர்றார். அப்போ ஒரு தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி களத்துக்கு வந்த ஒரு மாணவர் பின்னால் தலித் அரசியலை நோக்கி தள்ளப்படுறார். அவர் மதுரையில் வேலை பார்க்க போன இடத்துல, அரசு வேலைக்கு போன இடத்துல அங்கே தலித் மக்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் அதையெல்லாம் பார்த்து தான் அவர் அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து யாருமே பேசாத இடத்துல பேச வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுறார். அப்படி பேசினாலும் எந்த பொது பிரச்சனையை விட்டு அவர் விலகி நிற்கலை, தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளலை. மீண்டும் 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 பொது பிரச்சனைகளில் வந்து தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு
ஒடுக்கப்பட்ட மக்கள், மீனவர்கள், சிறுபான்மையினர், தலித்துகள், பெண்கள், எந்தெந்த தரப்பெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ எல்லா தரப்பையும் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். எல்லா பிரச்சனைகளும் எடுத்து போராடுறார். அப்போ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் மைய களத்தில் வந்து இப்படி தான் பயணிக்கணும், அதுக்கு இவர் தான் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அதனால் எனக்கு ரொம்ப எளிதில் அவரோட எனக்கு வேவ்லேருந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஐயாவுக்கு உங்கள் மீதான பார்வை எப்படி இருக்கு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஒரு வியூ இருக்கும்ல, இவர் வந்து இப்படி நம்மளை நினச்சிருக்காரு. அது அப்படி அவர் உயர்வாக நினைக்கிறதுனால தான் எனக்கு மிக இளம் வயதிலேயே கட்சியில் கட்சியினுடைய இரண்டாம் நிலை பொறுப்பு கொடுத்தாரு. கடந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாரு. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து நம்முடைய தகுதிக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற இடத்த உரிய இடத்த அவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அந்த இடத்த அவர் மனதில் நான் பிடிச்சிருக்கேன்னு பொருள். அவருடைய வெளிப்பாடுகள்லேருந்து தெரியுது. நீங்கள் மேடையில் வந்து பேசும்போதும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது. என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க? உங்களை செதுக்கின ஒரு 5 புத்தகங்களை பற்றி சொல்லுங்கள். நான் அதிகமான நூல்கள் படித்தேன் அப்படிங்கிறத விட அதிகமான கூட்டங்களில் பங்கேற்றேன். குறிப்பாக நான் வந்து சென்னைக்கு வந்து இந்த ஆண்டோட ஒரு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 99 வந்தேன். அப்போதே நான் எங்கள் ஊரில் இருக்கும்போதும் சரி இங்கேயும் சரி எந்த அரசியல் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எந்த இலக்கிய நிகழ்ச்சிகள் வந்தாலும் அங்கே போய் நான் உட்காந்துப்பேன். ஒரு பார்வையாளராக உட்காந்து அந்த தலைவர்களுடைய பேச்சை கேட்குறது, அவங்களுடைய மேனரிசத்தை ரசிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தீராத தேடலாக இருந்தது. வைகோ எங்கள் நார்கோயிலுக்கு பேச வர்றாருன்னு ஒட்டுவாங்க, போஸ்டர் ஒட்டுவாங்க. நார்கோயில் ரயிலடி திடலில் வைகோ முழங்குகிறார் அப்படின்னு போஸ்டர் போடுவாங்க. அந்த போஸ்டர் பார்த்துட்டு எப்படியாவது அந்த நிகழ்ச்சியில் போய் எப்படியாவது அந்த வைகோ பேச்சை கேட்டுறணும்னு ரொம்ப நாளாக நான் வந்து ஏங்கியிருக்கேன். ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊர் வந்து நார்கோயிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இன்டீரியராக இருக்குது. அங்கேருந்து நார்கோயில் வரணும்னா யாருடையாவது ஒரு துணையோடு தான் அனுப்புவாங்க. வீட்டில் அப்படியே அனுப்பவும் ரொம்ப அனுப்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் எந்த நிகழ்ச்சிக்கும் ஊரில் இருக்கும்போது என்னால் போய் நான் போய் கேட்டதில்லை. கலைஞர் வந்து திருவள்ளுவர் சிலை திறக்கிறதுக்காக வந்தார் நார்கோயிலுக்கு. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நான் போனேன். அது பகலில் நடந்தது, காலையில் நடந்தது அந்த நிகழ்ச்சி. அதனால் வீட்டில் விட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் அரசியல் பொதுக்கூட்டங்கள் இரவில் நடக்கும், அதெல்லாம் விட மாட்டாங்க. அதனால் நிறைய போகணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் போக முடியாது. எங்கள் ஊருக்கு உள்ளே ஏதாவது கூட்டம் நடந்தால் தான் நான் பார்க்க முடியும். அப்படி எங்கள் ஊருக்குள்ளே கூட்டம் நடக்கும்போது பெரும்பாலும் அரசியல் கூட்டங்கள் நடக்காது. ஏன்னா எங்கள் ஊரில் எந்த அரசியல் கட்சிக்குமே கிளை கிடையாது, எந்த அரசியல் கட்சிக்குமே கிடையாது. திமுகவுக்கு மட்டும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க கூட ரொம்ப ஆக்டிவான ஒரு ஒரு கிளை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ரெச் இதில் கிடையாது, கட்டுமானம் அங்கே கிடையாது. அந்த இடத்துல ஒரு எங்கள் ஊருக்குள்ளே நிகழ்ச்சி நடத்தி ஒரு தலைவரை கொண்டு வந்து அரசியல் மீட்டிங் போடுறதுங்கிறதே நான் பார்த்ததில்லை, பெரும்பாலும் பார்த்ததில்லை. ஜெயலலிதா அம்மா வந்து 91 அந்த 91 தேர்தல் அவங்க முதமுறையாக முதலமைச்சர் ஆனாங்கல்ல, அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக வாகனத்தில் வண்டிக்கு மேலே உட்காந்துருந்தாங்க. அப்படியே அப்படியே எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு பாயிண்டில் பேசும்போது எங்கள் ஊரில் ஒரு பாயிண்டில் நின்று பேசினாங்க. அப்போ அவங்கள கீழே நின்று எங்கள் பெரியப்பா அப்படி தூக்கி காட்டினார், என்ன தோளில் தூக்கி வச்சு காட்டினாங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க கொஞ்சம் நேரம் பேசினதை கேட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எந்த பெரிய அரசியல் தலைவர் பேச்செல்லாம் கேட்டது கிடையாது. இலக்கிய நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் எங்கள் ஊரில் திருவிழா ஒட்டி நடக்கும். அப்போ இலக்கிய ஆளுமைகள் வந்து பேசுவாங்க. அப்படி வந்து தென்கட்சி சுவாமிநாதன் வந்து பேசியிருக்கிறாரு, வலம்புரி ஜான் பேசியிருக்கிறாரு. வலம்புரி ஜான் 93 வந்து பேசினார். அப்போ எனக்கு என்ன ஒரு 10 வயசு இருக்கும், 10-11 வயசு இருக்கும். வலம்புரி ஜான் பேச்சு தான் நம்ம முதல்ல கேட்ட ஒரு இலக்கிய பேருரை. 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி இலக்கிய ஆளுமைகள் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, ஆண்டுதோறும் வருவாங்க. அவங்க பேச்சு கேட்டிருக்கேன். ஆண்டுதோறும் ஒரு ஒரு முழு இலக்கிய பேச்சு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது இந்த எங்கள் ஊரில் நான் வளரும் போது. சென்னைக்கு வந்த பிறகு அந்த ஊரில் வந்து அரசியல் தலைவர் பேச்சு கேட்க முடியாமல் ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கத்தை பூரா தீக்கிற அளவுக்கு தினமும் நிகழ்ச்சிக்கு போயிடுவேன். எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் போயிடுவேன். வந்து காலையில் பத்திரிகை எடுத்து பார்க்குறது இன்றைய நிகழ்ச்சிகள்னு போட்டிருப்பாங்க, தினமணியில் போடுவாங்க இலக்கிய நிகழ்ச்சிகள். அதில் நிறைய பட்டியல் போடுவாங்க, இப்போவும் கூட அதை போட்டுட்ருக்காங்க. தினமலரில் போடுவாங்க, தினத்தந்தியில் போடுவாங்க. எல்லா எல்லா பத்திரிகையும் எடுத்து முதல்ல நான் பார்க்குறது இன்றைய நிகழ்ச்சிகள் தான். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி அதில் பார்த்துட்டு எனக்கு எந்த நிகழ்ச்சி அதில் பிடித்தமாக இருக்கோ அந்த நிகழ்ச்சி எந்த இடத்துல நடக்குது எத்தனை மணிக்கு நடக்குதோ அங்கே நான் முன்னே போய் உட்காந்துருப்பேன். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்றேன். பெரியார் திடலில் விடுதலை வாசகர் வட்ட கூட்டம் நடக்கும், தொடர் சொற்பொழிவு நடக்கும். அந்த கூட்டங்களில் தொடர்ச்சியாக போய் பங்கேற்றேன்.
அதில் வந்து எனக்கு பெரியார் இயக்கத்தின் மீதான ஒரு பெரிய ஈடுபாடு, பெரியாரை பற்றி ஒரு பெரிய அறிமுகம்லாம் அந்த கூட்டங்கள் கேட்டு வந்தது தான். பெரியார் புத்தகம்லாம் இப்போ நான் இப்போ அண்மை காலத்தில் நான் படித்தது தான், ஆனால் கூட்டங்கள் கேட்டு நான் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஊரில் இருக்கும்போதே எனக்கு வந்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய வெளியீடுகள், அதாவது மாக்காய்க்கா இருக்காங்கல்ல அந்த கோவன் பாடுவார் இல்லையா, அவருடைய பாடல்கள் அதெல்லாம் எனக்கு அப்போவே வந்து கிடச்சிருச்சு, ஒரு நண்பர் மூலமாக கிடச்சிது. தொடர்ச்சியாக அதனுடைய வாசகராக இருந்தேன். அந்த புத்தகங்கள் அவங்க தரக்கூடிய அந்த செய்திகள் கட்டுரைகள் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு இடதுசாரி பார்வை, இங்கே வந்த பிறகு பெரியார் இயக்கத்தோட நான் உறவின் மூலம் பெரியாரிய பார்வை, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ஆர்வமாக ஈடுபாடு காட்டுறதுக்கு பிறகு ஏற்பட்ட அம்பேத்கரிய பார்வை, இந்த மூணு சேர்ந்து ஒரு ஒரு ஷேப் பண்ணிச்சு நம்மளை. அப்போ நாம் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும், எப்படி வந்து இந்த சமூகத்தில் இந்த ஆதிக்கத்தை நம்ம எதிர்கொள்ளணும், எந்த கருத்தியலை வச்சு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற தெளிவுலாம் அதன் மூலம் கிடச்சது தான். அதனால் எனக்கு வந்து அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் இந்த மூணும் எனக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அது எல்லா விஷயத்துலையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த இந்த இளமையில் நான் எடுத்துக்கிட்ட அந்த ஃபீல்ட் இருக்கு இல்லையா, எனக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இனி புத்தகங்கள் நம்ம ஆழமாக படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். பெரியாரை படிக்க ஆரம்பித்தேன், அம்பேத்கரை படிக்க ஆரம்பித்தேன், நிறைய முக்கியமான பல நூல்கள், அந்த நூல்கள் ஏற்படுத்திய தாக்கமும் இப்போவும் தொடர்ந்து எனக்கு என்ன தேவையோ அதை உடனே வாங்கி நான் படிச்சிடுறேன். எந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை உடனே நான் படிச்சிருவேன். இப்போ புதிய கல்விக் கொள்கையை குறித்து இப்போ 2 மாதமாக தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே போய் நான் புதிய கல்விக் கொள்கை சம்மந்தமாக என்னென்ன நூல்கள் வந்திருக்கோ அதை போய் புத்தக கடைகளுக்கே போய் நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 புக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த வரைவு 484 பக்க வரைவு தமிழில் வந்திருக்கு. அது அந்த புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழ்நாட்டில் முக்கியமான கல்வியாளர்கள் எழுதிய கட்டுரைகள் தொகுக்கப்பட்ட அது புத்தகமாக வந்திருக்கு. கல்வி தொடர்பான, வகுப்பறை தொடர்பான முக்கியமான கல்வியாளர்கள் எழுதியிருக்கிற பல தலைப்புகளான தனித்தனி புத்தகங்கள் வந்திருக்கு. எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே உட்காந்து எனக்கு ஒரு 2 நாள் படித்தேன். படித்ததுனால எனக்கு என்னாச்சுன்னா, இப்போ நான் வந்து மற்ற எல்லாரும் முன்வைக்கக்கூடிய இப்போ கல்விக் கொள்கை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். நான் பேசக்கூடியது கொஞ்சம் இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு வைரல் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது, சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு போய் சேருது. ஏன்னா நான் இது எல்லாத்தையும் உள்வாங்கி நான் என்னுடைய பாணியில் வெளிப்படுத்துகிறேன். எல்லா புத்தகங்களையும் வாங்கி இந்த மக்கள் படிக்க வாய்ப்பில்லை. அப்போ படிக்கக்கூடியனா அந்த மக்களுக்கு புரியக்கூடிய அந்த அந்த பேச்சு மொழியின் மூலம் அதை கொண்டு சேர்க்கும்போது அது ஒரு வீச்சு இருக்குது அதில். அது இது அதனால் புத்தகங்கள் தான் நம்மளை வந்து அந்த 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 அவுட்புட்டை தருது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசியல் சூழல் எத்தகையது? ஆதிக்கமற்ற சமூகம் வளரணும், மனிதனை மனிதன் இழிவுபடுத்துகிற அந்த கொடுமைகள் முடிவுக்கு வரணும், எதன் பொருட்டும் யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய அரசியல். ஆதிக்க எதிர்ப்பு, சுரண்டல் எதிர்ப்பு, ஒடுக்குமுறை எதிர்ப்பு, சமத்துவம், சமூக நீதி, காப்பு, இதை நோக்கி நம்முடைய அரசியல். அதனால் நீங்கள் அதை மேடையில் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தான் சொல்லுவோம், தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்து பதவிகளுக்கு போனாலும் அதைத்தான் வெளிப்படுத்துவோம், ஒரு தொலைக்காட்சியில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தான் வெளிப்படுத்துவோம். எங்கே நாம் பேசக்கூடிய செயல்படக்கூடிய களங்கள் அமையுதோ அங்கெல்லாம் இந்த கொள்கைக்காக தான் நம்முடைய வெளிப்பாடுகள் இருக்கு. வெறுப்பு அரசியல்னு நீங்கள் எதை முன்வைப்பீங்க? வெறுப்பு அரசியல் தானே இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்ருக்கு. வெறுப்பு அரசியலின் மூலம் தான் இங்கே ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி முன்வைப்பது ஒரு வெறுப்பு அரசியல் தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தனிமைப்படுத்தி ஒட்டுமொத்த இதர சமூகங்களை அணி திரட்டக்கூடிய ஒரு மோசமான அரசியல் கொள்கையை முன்வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு தற்காலிக வெற்றியை கொடுக்குது, ஆனால் அது வந்து நாட்டை வந்து மிக மோசமான நிலையை நோக்கி தள்ளிடும். ஏன்னா இந்த நாடு வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த நாட்டுக்காக பங்காற்றிய தலைவர்கள் அவங்களுடைய கனவு அதெல்லாம் வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அம்பேத்கருடைய பங்களிப்பு அப்படின்னா அம்பேத்கர் எதற்காக பங்களிப்பு செலுத்தினார், அவர் படித்த படிப்பு இந்தியாவில் யாருமே படிக்கலை, அவ்வளோ படி படிச்சிருக்கிறார், அந்த படிப்பை வந்து அவர் தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய உச்சாணிக்கு போயிருப்பார். பெரிய வல்லரசு நாடுகளுக்கு வந்து அவருடைய அந்த அறிவை பயன்படுத்தணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா, அதை வந்து காசாக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவருடைய இடம் வேறு.
ஆனால் அவர் அப்படி எந்த நாட்டுக்கும் போகவும் இல்லை, எந்த நாட்டிலையும் போய் தன்னுடைய அறிவை அவர் விற்பனை செய்யவும் இல்லை. இந்த நாட்டிலே உட்கார்ந்து எழுதி பேசி சட்டங்களை வடிவமைச்சு தந்து தன்னை அர்ப்பணித்தார். எதுக்குன்னா இந்த சமத்துவத்துக்காக தான். எல்லா மனிதரும் சமம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடாதா என்கிற அந்த 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 இயக்கத்திலிருந்து அதை செய்கிறார். பெரியார் வந்து முத்திரச்சட்டியோ கையில் தூக்கிக்கிட்டே 95 வயசு கிழவன் தீநகர் பொதுக்கூட்டத்தில் கடைசியாக பேசும்போது கூட அவருக்கு வந்து வயிற்று வலி தாங்க முடியாதா ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார். வந்து நான் வந்து சாக போகிறேனே, உங்களெல்லாம் இந்த இழிவில் விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி வேதனையை வெளிப்படுத்தி பேசுகிறார். 95 வயசில் நாமெல்லாம் எங்கே இருப்போம் எப்படி இருப்போம் ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆனால் அந்த 95 வயசு கிழவன் வந்து அப்படி எதுக்கு பேசணும், எதுக்காக அப்படி அப்படி தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய உடல் ஒவ்வாமையும் வந்து பொருட்படுத்தாமல் அப்படி எதுக்கு அந்த மேடையில் அவர் பேசணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அவர் பதவிக்கு ஆசைப்பட்டாரா, அவர் வந்து முதலமைச்சராக உட்காரணுங்கிறதுக்காக பேசினாரா, அப்படி அவர் அந்த பேச்சு அந்த செயல்பாடு அந்த இயக்கம் என்பது எதற்கு, அப்போ எதுக்கு தன்னை அர்ப்பணித்தார் அவர், ஒரு மானுடத்துக்காக தான், இந்த ஒரு சமத்துவ சமூகம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான், எதன் பொருட்டும் ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், சமூக நீதிக்காக தான், எல்லா மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்கணும் அப்படி, அவருக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அல்லது அந்த உழைப்பு அந்த அர்ப்பணிப்பு தனக்கு அதிகாரம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல, இந்த உழைப்பின் மூலம் இந்த அர்ப்பணிப்பின் மூலம் இந்த பேச்சின் மூலம் இந்த எழுத்தின் மூலம் இந்த சிந்தனையின் மூலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிகாரம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அப்படி ஒரு தலைவர்கள் அர்ப்பணித்து உருவாக்கி இந்த நாட்டை வந்து இந்த அளவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை சிதைக்கிற மாதிரி அந்த தலைவர்களுடைய கனவுகள் உழைப்பு எல்லாத்தையும் சிதைக்கிற மாதிரி மீண்டும் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்கள் சண்டையிட வைத்து வெறுப்பை வளர்த்து சென்சேஷனை கிரியேட் பண்ணி ஒரு மோசமான சூழலுக்கு இந்த நாட்டை கொண்டு போகிறாங்க. இப்போ அதிலிருந்து மீண்டும் திரும்ப அந்த பழைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்மளை கொண்டு விட்டுருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னா அது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இங்கே குலக்கல்வி திட்டம்னு உனக்கு கொண்டு வர பார்த்தாங்க, அதை முறியடித்து காமராசர் போன்ற தலைவர்கள்லாம் அதுக்கு முன்னாள் நீதி கட்சி பெரியார் இவங்கள்லாம் வந்து களத்தில் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு எல்லோரும் நம்ம படிக்கக்கூடிய சூழலை உருவாக்குனாங்க. இப்போ திரும்ப அந்த எல்லோரும் படிக்கக்கூடிய சூழலேருந்து திரும்ப யாருக்கு கையில் காசு இருக்கோ யார் வந்து காலங்காலமாக படிச்சுக்கிட்டு இருக்க சமூகமோ அவங்களுக்கு மட்டுமே அந்த கல்வியை சுருக்கக்கூடிய வேலையை இப்போ திரும்ப செய்கிறாங்க. அப்போ நம்ம அந்த திரும்ப அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய இடத்துக்கு நாம தள்ளப்படுறோம். புதுசாக ஒன்று நம்ம சிந்தித்து நடத்த வேண்டியதில்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தோ அந்த நிலைமைக்கே மீண்டும் நம்மளை இட்டு போகிறாங்க. எனவே அதை வந்து நாம் திரும்ப நம்முடைய போராடி வென்ற உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவாது இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக இந்த ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கு. இப்போ அரசியல் பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஏன் நம்ம அரசியலுக்கு வந்தோம், பேசாமல் நம்ம தொழில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசித்த காலகட்டம்லாம் உண்டா? தொழிலெலாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் ஏன்டா அரசியலுக்கு வந்தோன்னு ஒரு நாள் நினச்சதில்லை. நம்ம இன்னும் தீவிரமாக அரசியல் பண்ணணும், இன்னும் தீவிரமாக மக்களுக்காக இறங்கி போராடணும், நம்முடைய பங்களிப்பு குறைவாக இருக்கோ, நம்ம இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கணுமோ, இன்னும் நிறைய படிக்கணுமோ, இன்னும் நிறைய பேசணுமோ, இன்னும் நிறைய பிரச்சனைகளை போய் அடையாளப்படுத்தணுமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் இருந்துக்கிட்டே தவிர ஒருபோதும் அல்லது கொஞ்சம் கூட ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம், ஏன் அரசியலுக்கு வந்தோம், ஏன் பொது வாழ்க்கைக்கு வந்தோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. அது ஏற்படவும் செய்யாது. அது யாருக்கு ஏற்படும்னா வெறுமனே பதவியை மட்டும் மையப்படுத்தி அந்த பதவியை அடையணும் அப்படிங்கிற அந்த இலக்கை மட்டும் வைத்து பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க அரசியலுக்கு வர்றவங்க அந்த பதவி கிடைக்கலன்னா டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, பதவி கிடைக்கலன்னா வந்து மன சோர்வுக்கு ஆளாவாங்க. இப்போ நாம் பதவியை மையப்படுத்தி இதுக்கு வரல. பதவி அடைவதும் அதிகாரம் அடைவதும் நம்முடைய இலக்கு தான். அது அதுக்காக தான் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஒரு அமைப்பாக இயங்கிட்டு போயிருக்கலாம், திராவிடர் கழகம் மாதிரி. ஏன் ஒரு கட்சி அரசியல் சார்ந்து இயங்குகிறோம்னா அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். அதிகாரத்தை அடைவது நம்முடைய இலக்கு தான், ஆனால் அது மட்டுமே நம்முடைய இலக்கு அல்ல. அதிகாரம் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த ஆதிக்க எதிர்ப்பு சமூக நீதி காப்பு அப்படிங்கிற களம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மை போன்றவர்கள் எப்போதும் தேவை. அந்த களத்துக்கு நம்ம போன்றவர்கள் எப்போதும் நம்மளை அர்ப்பணிக்கணும். எனவே இந்த பக்கம் அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இன்னொரு பக்கத்தில் நம்ம தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டதில்லை. இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியல் வர்றதுக்கு பாதை எப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கா,
நீங்கள் வந்து எப்படி அந்த இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு? இல்லை, அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அரசியலுக்கு வராத இளைஞர்கள்னு நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. எல்லாருமே அரசியலில் தான் இருக்கோம். நான் வெளிப்படையாக அறிவிச்சுக்கிட்ட அரசியலில் இருக்கேன், நீங்கள் அறிவிக்காமல் இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அரசியல் எல்லாரையும் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை சுற்றி மட்டும்தான் அரசியல் நடக்குது, அதனால் நான் அரசியலில் இருக்கேன். உங்களை சுற்றி அரசியலே இல்லை, அதனால் நீங்கள் அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களை சுற்றியும் அரசியல் இருக்குது, அந்த படம் பிடிக்கிற தம்பியை சுற்றியும் அரசியல் இருக்குது, எல்லாரையும் சுற்றியும் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரின் பெயராலும் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அரசியலை விட்டு நாம் விலகி இருக்கிறோன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அரசியல் நம்மை விட்டு விலகி இருக்காது. அரசியல் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குது. நம்முடைய நம்மை பாதிக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கு பின்னாலும் அரசியல் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ரிசர்வ் பேங்கினுடைய 176,000 கோடி ரூபாய் எடுத்து இந்திய அரசுக்கு கொடுக்குது ரிசர்வ் பேங்க் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. அது யாருடைய பணம்? அதில் என் பணம் இருக்குது, உங்கள் பணம் இருக்குது. அப்போ அரசியலை விட்டு நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ அரசியலை விட்டு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் தான், நம்மை சுற்றி அரசியல் தான் நடக்குது, அந்த அரசியலுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை வந்து இப்போ நாங்களாம் அறிவிச்சிட்ருக்கோம். ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு, இவர் இந்த கட்சியில் இருக்கார் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படி அறிவிக்காமல் இருக்கீங்க, அவ்வளோதான். அதனால் வந்து எல்லோருமே என்கிட்ட கேட்டால் எல்லோருமே அரசியலுக்கு வரணும், வெளிப்படையாக வரணும், தங்களை அறிவித்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், குறிப்பாக இளைஞர்கள். ஏன்னா வந்து இந்த நாட்டில் விளிம்பு நிலை மக்கள் தான் அதிகம், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகம். அவங்களுக்கான பிரச்சனைகள் அன்றாடம் இன்னும் கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது அந்த பிரச்சனைகளை வந்து அடையாளப்படுத்தவும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடவும் அந்தந்த விளிம்பு நிலை மக்கள்லேருந்து நிறைய ஆளுமைகள் தேவைப்படுறாங்க. யாருக்கோ நடக்குது, யார் வீடோ பத்தியது அப்படின்னு கடந்து போகக்கூடிய மக்களை நம்ம இருந்தோம்னா நாளைக்கு அது வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களையும் வந்து தாக்கும். தேசத்தை பற்றிய தீ தன்னுடைய தேகத்தில் பற்றாத வரைக்கும் அதை பற்றி கவலைப்படுறதில்லைன்னு வைரமுத்து எழுதியிருந்தார். எங்கேயோ தானே எரியுது, நமக்கு என்ன அப்படின்னு. அது எங்கேயோ எரியலை, நாளைக்கு உன் மேலே எரியாது. அப்போ வந்து அது வந்து எப்போவுமே ஒரு பொது பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த பொது பிரச்சனைக்குள்ளே நாமளும் இருக்கிறோம், அது நம்மை நோக்கியும் ஒரு நாள் தாக்கும் என்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அப்போ இளைஞர்கள் வந்து தங்களை வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒப்படைக்கணும். அதுக்காக அவங்களுடைய சொந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது நான் சொல்ல வரல. சொந்த வாழ்க்கை வேணும், சொந்த நலன் ரொம்ப முக்கியம். தன்னை வளர்த்து கொள்வது, தன்னை வந்து வளப்படுத்தி கொள்வது, தன்னுடைய சுற்றத்தை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சிறு பங்கையாவது பொதுப்பணிக்கு தங்களை வந்து அவங்க திருப்பிக்கணும் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதுகாரும் எங்களுக்கு வந்து இந்த உங்கள் நேரத்தை செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தி ரைஸ் ஆளுமைகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், உங்களுடைய ஆதரவை அதுக்கு கொடுங்க.